வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன். இன்னைக்கு நம்ம மசாலா பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 6 பிரெட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 1-3 பல் பூண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 1 சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அதை சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1 பச்சை மிளகாய், 2 சின்ன தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 4 முட்டை, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பொண்ணு 1 நிமிஷம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துடும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுறோம். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பார்த்து வரும். நம்ம எடுத்து வச்சு இந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சீரகத்தூள், கறி மசாலத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பொடியெல்லாம் சேர்த்துட்டு பொடியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துறோம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர நல்லா வதக்கி விட்டு இப்போ நம்ம எக்கை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து முட்டையை சேர்த்துட்டு முட்டை வந்து முழுசாக வேணும்னு அவசியம் இல்லை. பாதி வந்து தான் நம்ம பிரெட்டை சேர்த்துடலாம். நல்லா எக்கு பிரெட்டு எல்லாமே நல்லா ஒன்றா ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. பிரெட்டை நல்லா சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் ஆனதும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் நல்லா கிளறி கிளறி விட்டுருங்க.
இப்போ பிரெட் எல்லாத்தையுமே நல்லா ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிறேன். பிரெட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பசங்களுக்கெலாம் அது ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.